கருப்புசாமி சரணம். நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து வரோம். இங்கே வந்து ஒரு 4-5 வருஷமாக நாங்கள் வந்துகிட்ருக்கோம். எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோயிலுக்கும் நாங்கள் போயிட்டு வந்துட்ருந்தோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இங்கே சேத்த தொப்புக்கு போங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பெரியவங்கெல்லாம். அப்புறம் அதன்படி இங்கே வந்தோம். வந்த ஃபஸ்ட்டு டைமே ஒரு பௌர்ணமிப்போ வந்தோம். சாமி கருப்புசாமி அருளால் அவரும் எங்களுக்கு வந்து அருள்வாக்கு சொன்னார், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளவே ஒரு நல்லது நடக்கும், கண்டிப்பாக ஒரு வாரிசு உண்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. அவர் சொல்லி 2வது மாதமே வந்து மனைவி வந்து கருத்தரிச்சிட்டாங்க. நல்லபடியாக அந்த பாருங்க, அந்த தம்பி தான் நல்லபடியாக வந்து பிறந்துட்டான், எந்த குறையுமே இல்லை. அப்போ எங்கள் மனசை எங்களுக்காக இங்கே தான் வந்து நாங்கள் முடியா இருக்கணும் அப்படின்னு நேர்த்தி கடை வச்சுருந்தோம். இப்போ 3வது வயசு வரப்போகுது. ஸோ அதனால் இங்கே வந்து இப்போ நாங்கள் நேர்த்தி கடன் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ரொம்ப மனநிறைவாக இருக்குது. எவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் பார்த்துட்டோம் இந்த குழந்தை இல்லாததால். இங்கே வந்தோம், இந்த மண்ணுக்கு வந்து இந்த காலை வச்சோம். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த தடுங்களும் இல்லை, எல்லாமே நல்லதாக தான் நடந்துகிட்ருக்கு. சாமியும் இங்கே வந்துட்டீங்க, நீங்கள் இன்னமும் அந்த கவலை என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் எதுவுமே எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் தான் இன்ன வரைக்குமே எங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். சாமியே சரணம்.